இந்த திரைப்படத்தை தயாரித்த சகோதரருக்கு மிக பெரிய வாழ்த்து. என்ன நடிகரை விட ரத்னவர்கள் பக்கத்தில் இருக்கும்போதே இந்த வீரன் உருவாகிறான் தான் இந்த படத்தோட மிக பிரம்மாண்டமான வெற்றி. என்னன்னா, இது சாதாரணமான வெற்றி இல்லை. இந்த நான் முதல் நாள் படத்தை பார்க்கும்போது என்னால் வந்து படத்தை வெளியே வந்து என்னால் தூங்கவே முடியல. வந்து ஃபோன் அடித்து தேடிட்டே இருக்கேன், மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்காரு, அவரை கண்டுபிடிச்சி அவர் ஃபோன் பண்ணுற வரைக்கும் என்னால் வந்து ஒரு அவ்வளோ வந்து ஒரு மாதிரியான ஒரு உணர்வு வந்து. அப்புறம் மறுபடியும் வடிவேலுக்கு ஃபோன் பண்ணி இது வந்து எப்படி சொல்றதே எனக்கு தெரியல. இந்த அதை வந்து ஒரு டைரக்டர் வடிவேலு வந்து ஒரு ஹீரோ வச்சு ஹீரோக்கு மேலே ஒரு ஹீரோ உட்கார வைக்க முடியும்னு என்னால் வந்து கற்பனோட பண்ணி பார்க்க முடியல. இது வந்து கிரேட் சப்போர்ட் நம்ம எல்லாருக்கும் கூட. இது ஒரு பாடம் வந்து ஒரு பாடம் என்னென்னா, யாராலையும் வந்து இமேஜின் பண்ண முடியாத ஒரு கேரக்டரை வடிவேலை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு அது படம் பார்க்குறவங்க எல்லா கண்ணிலையும் தண்ணி வர வச்சுருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த படத்தோட வெற்றி. கொஞ்சம் பேர் வந்து இந்த படம் பார்த்தவனுக்கு சொன்னாங்க இப்பெல்லாம் இது இதுக்கு இதை வந்து கிளறணும் அப்படின்னு. இது என்னென்னா, இது ஒரு வலி. இது வந்து இந்த வலியை வந்து இது பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு சீனத்து பாடல்லாம் ஒரு கவி ஞாபகத்துக்கு, அதாவது வந்து தன்னுடைய பேத்தியை வந்து கற்பழிச்சு கொண்ட ஒரு தாத்தா மற்றவங்க கொண்டுட்ட போது அந்த தாத்தா அவர் அவங்களை எடுத்து யார் எதுவும் பண்ண முடியாது, அவனு புல்லாங்குழல் எடுத்து வீரனை வாசிப்பான் வாசிப்பான் புல்லாங்குழல் அதை கேட்ட ஊர்ஜனம் மொத்தமாக சேர்ந்து அந்த எதிரியை நோக்கி அடிப்பாங்க. அதுபோல் மாரி செல்வராஜ் வந்து தன்னோட வலியை ஒரு திரைப்படத்தை ஒரு ஃபுல் புல்லாங்குழலுடைய ஓசையாக வந்து இந்த மக்களை கொடுத்துருக்கார். யாருக்குமே கோவம் வராமல் அந்த வலியை உணர வச்சுருக்கார். அதுதான் வந்து இந்த படத்தோட வெற்றி. இது நாங்கள் வந்து இப்போ குழந்தையாக இருக்கும் இல்லை பையனாக இருக்கும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் ஊருக்கு இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் திருமுக்கூடல் ஒரு கிராமங்க, அது பக்கத்தில் பழைய ஒரு ரெண்டா சொல்ல ஒரு கோயில் இருக்குது, பெரிய கோயில். அப்போது துணை பிரதமராக இருந்த பாபு ஜெகஜீவன்ராம் அந்த கோயிலுக்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து அவருக்கு மரியாதை பண்ணி அபிஷேகம் பண்ணி அது வெளியே அனுப்புகிறாங்க. அனுப்பிச்ச உடனே ஈவினிங் வந்து பெரிய கோயில் அது, அந்த கோயிலில் பாலாத்திரம் தண்ணி கொண்டு வந்து மொத்த கோயிலையும் கழுவுனாங்க. அதுதான் வந்து நிலைமை. அதான் வந்து பாபு ஜெகஜீவன்ராம துணை பிரதமர் ஆக்குனது அவங்களுடைய அரசியல். அவங்க போன பிறகு அந்த கோயிலை வந்து கழுவுனது வந்து அவங்க சமூக நீதியோட அடையாளம். அதுதான் இப்போ கூட இருக்கு, இப்பவும் அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போது அதை யாராவது வந்து அதை சொல்லும்போது தான் அதை வந்து நம்ம உணர முடியுது. ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு ஒரு ஒரு காட்சி மட்டும் நான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது வந்து நம்ம வைரலாக ஒரு வீடியோவில் பார்த்தோம், அதாவது வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் உட்கார்ந்துருக்கும் போது வந்து ஒருத்தர் வந்து அது மேலே யூரியன் அடிக்கிறார். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு அருவறுப்பு ஏற்பட்டுருக்கு, அதாவது வந்து அந்த மனிதன் மேலே ஒரு அருவறுப்பு ஏற்பட்டுது. அதுபோல் இந்த படத்தை பார்த்த பிறகு இது போல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் எல்லோரும் மேலேயும் அது மேலே ஒரு அருவறுப்பு எனக்கு தோணுது. இதெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து ஒரு மனித இனத்தை தாழ்த்தி இல்லை வந்து பிறப்பால் அவங்க வந்து குற்றம் சொல்கிறாங்களோ இல்லை குறை சொல்கிறாங்களோ அந்த சிறுநீர் கழிக்கிற மனிதன் மேலே பார்க்கும்போது என்ன அருவறுப்பு ஏற்பட்டதோ அதே அருவறுப்பு இந்த படத்தை பார்த்தவருக்கு மற்றவர்கள் மேலே எனக்கு ஏற்படுது. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. வடிவேலு மாதிரி இந்த படத்தில் லைஃப்பில் வந்து வடிவேலுக்கு இதுதான் படம். இதோட ஒரு சிறந்த படத்தை அவர் வந்து பண்ண முடியுமான்னு தெரியல. இதை இமேஜின் பண்ண மாரி செல்வராஜுக்கு என்ன பாராட்டினாலும் தகும். நான் ஒரு சீனாக சொல்லிட்டேன், ஒரு ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிட்டுருப்பேன். அதாவது வந்து உதயநிதி சார் நடக்கும்போது அந்த காலில் இருக்கிற செருப்புலேருந்து அவர் கவனம் வச்சுருக்கார். ஒரு க்ளோஸ்அப் ஷார்ட் இருக்கும், வழக்கமாக நம்ம ஹீரோஸ் எப்படி இருப்பாங்க காலில், என்ன தான் வந்து சாதாரண குடும்பத்தை போகிருந்தாலும் ஒரு ஷூவில் போட்டிட்டு தான் நம்ம இருக்கோம். ஆனால் ஒரு க்ளோஸ்அப் ஷார்ட் வைக்கும்போது அந்த செப்பலேருந்து அந்த கவனம் வந்து எடுத்து அந்த மாரி செல்வராஜ் ஒரு ஒரு இதுவாக வடிவமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி நடித்தாங்கன்னு தெரியல, ஒரு மலை மேலே வச்சுட்டு அவங்க சும்மானிக்கு வச்சு வந்து ஒரு 100 ஷாட் எடுத்திருக்காங்க. நான் முதல் பார்க்கும்போது நான் அந்த படத்தில் வந்து ஊண்டிட்டுதால் என்னால் கவனிக்க முடியல. இப்போ நான் பார்க்கும்போது வெறும் ஷார்ட்டாக போயினே இருக்கேன், அடடா எப்படி இதை நடித்தாங்க, எப்படி வந்து நான் நடித்தாங்க. அதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கீர்த்தி சுரேஷை பண்ணி முத்தவங்களுக்கு வச்சு அதை எங்களை ரசிக்க வச்சேன். அதாவது வந்து ஒரு எல்லாமே சேர்ந்தது, அதை வந்து ஒரு சோகம், ஒரு வீரம், காதல், சின்ன ஒரு ஷார்ட்டில் ஒரு வீரம். இது நான் சொல்லிகிட்டே இருப்பேன். வந்து ஏன்னா நான் பார்த்த நான் வந்து பார்த்த திரைப்படங்களில் இது போல் ஒரு என்னை பாதித்த படம் வந்து இல்லவே இல்லை. நிறைய படம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம், நிறைய படத்தை என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
ஆனால் மனசளவில் என்னை பாதித்த படம், ஏன்னா நான் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து தமிழாசிரியர் திராவிட இதில் இருப்பாங்க, அவங்க வந்து இது போல் எங்கள் தா என்னுடைய தா பெரியப்பா வந்து இது போல் சின்ன ஒரு தட்டு வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் வாசிச்சுட்டு இருப்பாரு, அது என் ரத்தத்தில் அப்படியே இருக்கும். கலக்கும் போது எங்கள் பெரியப்பா கண் முன்னாடியே வராது, அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அது வடிவேல் பாடும்போது அது அந்த 50 வருஷ போராட்டத்தில் வந்து ஒரு விதைத்த விதையாக வந்து மாறி சொல்லப்பட்டு இருந்திருக்காங்க. இதை இதுக்கு 3 பேருக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டு. 1, சகோதரர் உதயநிதி இந்த படத்தை தயாரித்ததுக்காக, அதுக்கு மேலே தனக்கு மேலே ஒரு ஹீரோ உட்கார வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஹீரோவும் தனக்கு மேலே ஒரு கேரக்டர் வந்து உட்கார வச்சு அளவு பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து வடிவேல் வந்து அவருக்கு மேலே உட்காந்துருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் வடிவேலோட ஒய்ஃபோட வரவங்க பார்க்கும்போதுலாம் பேசாமலே பேசி நடிச்சிருக்காங்க. அவங்களாம் எப்படி வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வந்து கண் முன்னாடி திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் உருவாக்கிய மாரி செல்வராஜுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி நிறைய கேள்விகள் என்கிட்ட முதல்லேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நான் படம் பார்க்கல, பார்த்துட்டு பேசுகிறேன்னே. ஆனால் மிக அற்புதமான ஒரு படத்தை பார்த்த திருப்தி. என் தம்பி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக இதுக்கு தைரியம் வேணும். இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரித்து அதில் நடித்து ரொம்ப கேஷுவலாக உதவி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எனக்கு உண்மையுமே ரொம்ப ரொம்ப கேஷுவல். எந்த இடத்துலையும் 1% கூட அவங்கள நடிக்க விடல. இயல்பாக வர வச்சு, இல்லை இயல்பாக வர வச்சு அதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் இன்க்ளூடிங். ஏன்னா வடிவேலு கொஞ்சம் கொஞ்சம் 1 பாயிண்ட் இப்படி போனான்னா சிரிப்பு வந்துடும். வடிவேலு வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு 7-8 படம் தொடர்ந்து என் படத்தில் நடித்ததுனால நான் அந்த உரிமையோடு பேசுகிறேன். பட் மிகப்பெரிய மாமன்னன் ஒரு மா நடிகனாக நீங்கள் அவனை காட்டி வைக்கீங்க. மாமன்னனை மா நடிகராக காட்டியிருக்கீங்க. ரெண்டாவது இந்த நீங்கள் எடுத்துக்கிட்ட கண்டென்ட் வந்து இந்த உங்கள் மன வலி, உங்கள் மன வலி மட்டும் இல்லை, நீங்கள் கூட திரௌபதி மர்மு அவர்கள் முர்மு அவர்களை நம்ம பாராளுமன்ற ஓப்பனிங்க்கு கூப்பிடல. சால் ஸோ இதெல்லாம் மாறணும்னா இந்த மாதிரி படங்கள் ரொம்ப கண்ணியமாக எடுத்திருக்கீங்க நீங்கள் இந்த படத்தை. அதுதான் அதை பாராட்டப்படுது. யாருக்கும் யாருக்கும் ஒரு இதில் ஒரு கண்ணியம் இருக்கு பாருங்க, அது மேக்கிங் கண்ணியம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காகவே இன்னொரு தடவை நம்ம தம்பியை நான் பாராட்டுறேன். அரசியல்னு எடுத்துக்கிட்டால் அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு சமூக நீதி பேசுகிற அனைத்து கட்சிகளும், நல்ல வேலை சமூக நீதி கட்சின்னே வச்சுக்கிறீங்க, அனைத்து கட்சிகளும் உண்மையாகவே சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் இந்த படத்தை பார்த்துட்டு என்று ஒரு ஒரு பாடமாக எல்லா அரசியல்வாதிகளுக்கு சொல்லியிருக்கி. அதுதான் உண்மை. ஏன்னா எங்கே வந்து நம்ம இந்த மாற்றத்தை இந்த சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டுமோ அங்கே நிலைநாட்டிட்டாவே போதும். பள்ளிக்கூடம், பர்த் சர்டிஃபிகேட்டு அங்கேயே முடிச்சிடலாம் நம்ம கதையை. என்ன சொல்கிறீங்க? ஸோ எங்கேயோ முடிய வேண்டியதை ஆரம்பத்தில் வச்சுக்கிட்டு நம்ம முடிக்கிறதுக்காக போராடிட்டுருக்குறோம். இதை தழுவி நீ இன்னொரு படத்தை எடுக்கணும்னு சொல்லி அன்பு கேட்டுக்கொண்டு அனைத்து இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் குறிப்பாக உதயநிதி அவர்களுக்கும் மாமன்னன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.